ஹே காய்ஸ், நான் உங்க ஆசிக் பிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பிளான் நினைச்சாலே அது நடக்கவே மாட்டேங்குங்க, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி டு விடிய காலையில் 6 மணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கும்பால் அடிக்கிறதா இந்த வீடியோவே சொல்ல போனேன். ஸோ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்களா, டே நான் வந்துடுறேன்டா, உடனே வந்துடுறேன்ற மாதிரி பிளான் போட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்பெல்லாம் பேசாத எவனா வந்துடும். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருக்கானுங்க. 9 மணி 10 மணிக்கு மேலே வருவாங்க. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:11. அதுவும் நம்ம இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க உங்ககிட்ட. நம்ம வந்து நம்ம பணக்காரன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, ஆனால் எனக்கு ஒரு 1000 ரூபா போட்டு உடனே அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. நானே ஒரு பிச்சைக்காரன், நானே ஒரு பரதேசி பையன். நான் இருக்கிற வீட்டை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து காட்டுறேன். வாங்க, நம்ம ஹோம் டூர் போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க, கொஞ்சம் பொறுமையாவா. ஸோ இதுதான் நம்ம வந்து வீடு, வீட்டு வாசல் இது. ஸோ இதுதான் ஆசிக்கோட ஹவுஸ். வாங்க அப்படியே கிட்ட ஜூம் பண்ணு. ஊட்ட போலீச்சாய் போட்டு எப்படி பூமாந்து இருக்காரு பாடுறா, லெஜெண்டடா. ஸோ வாங்க உள்ளக்கு வாங்க. உள்ளக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, கீழே ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கட்டில் இருக்குது. இப்போ ஒரு கிச்சன் மாதிரிங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குங்க. ஸோ இங்கிட்ட ஒரு டிவி இருக்குது. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பையாக கிடக்குங்க. என்னை பெரிய பணக்காரே நம்பி எல்லோரும் காசு கேட்டுட்ருக்கீங்க, அதனால் பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த கேமரா வச்சு நம்மளால் அவ்வளோக்கா ஷூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேமரா மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம அடே கேசவா, இங்கே வாட வெளியே போயிருந்தடா பண்ணுற. இந்த நாதாரி தாங்க. எத்தனை மணிலேருந்து உனக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன்? 4:00 4 மணிலேருந்து அடிச்சிட்டு இருக்கேன் உனக்குண்ணா. 12:00 காலையிலேருந்து ஃபோனை போட்டு கலராகி நாய் வெஹிக்கில் வந்துட்டு இருந்தேன். அக்கன் பிரேக் பிடிச்ச சரைச்சிட்டு போயிருச்சு, காலு சரைச்சிட்டு போயிருச்சு. இதாங்க அடிபட்டுருக்கு. அதாவது வரும்போது மெடிக்கல் ஷாப்ல இருந்து நான் வைபெட் 2 பேண்டேஜ் வைக்க ஒட்டிட்டு வந்திருக்கேன். பாருங்க ஆரியகலாச்சுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸின் ஆதாரிகளாம் வர கிட்டத்தட்ட 9 மணி ஆயிரும். சரி வா, நம்ம போய் கேமரா வாங்கிட்டு வந்துடும். வாங்க நம்ம போய் கேமரா வாங்கிட்டு வருவோம். முத சரி போமா. நாய் படுத்து கிடக்கு, நன்றி உள்ள நாய் இதுதான். சோறு போட்டா மட்டும் ஓடியாரு, மத்த நேரம் கூப்பிட்டு வர மாட்டியா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். வாங்க ரைடர், பைக் எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஜம்முன்னு வந்து பைக்கில் உட்காந்தாச்சு. ஆகா ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிஷோர் ப்ரோன்னு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர்கிட்ட எங்கிட்ட இருக்குது கேமரா. ஆ, கிஷோர் ப்ரோன்னு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர்கிட்ட போய் நம்ம கேமரா வாங்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சீனாக தான் இருக்கும், பரவாயில்ல வாங்க. ஸோ அந்த கடையை பாருங்களேன், அந்த கடையை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்ம சம்பவம் பண்ண கடை தான், வேற ஒன்றும் இல்லை. 20 வருஷம் பகை. அப்படி என்னடா 20 வருஷத்து பகை? ஃப்ளாஷ்பேக். இப்படியே நம்ம வந்திருந்தோம். ஸோ இந்த அண்ணா இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு இந்த அண்ணன் வந்து கொஞ்சம் ஒரு இதாக பேசி விட்டேன். டிரைவர் தாங்க நம்ம ப்ரோ, டிரைவர் தான் நம்மளுக்கு வந்து கேமரா கொடுக்குறாரு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, வீடியோ எடுத்துகிட்டு பத்திரமா கொண்டு வந்துடுறேன் சரிங்களா? சரி ப்ரோ, போயிட்டு வந்துடும். என்ன ப்ரோ என்ன தெரியல. சாரிங்க, இதை கலட்டாமல் விட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ தான் அது நல்லா தெரியும். ஸோ இப்போ எப்படி தெரியுது? இப்போ நல்லா தெரியுதா? நம்ம கேஷ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க.
நம்ம வீடு வந்து அலங்கோலமா கிடக்கு. அதனாலதான் வந்து அவளுக்கா நான் வந்து வீட்டை பத்தி அவளுக்கா சொல்லல. சோ நம்ம பசங்க எல்லாரும் வந்தோடனே வேலை வாங்கிட வேண்டியது அந்த வீட்டை பார்த்துட்டு. ஒரு வீடியோ எடுக்கணும்னா ஜாலியா பேசி சிரிக்கணும். வந்துகிட்டு இப்படி தூங்குறது உக்கி போடுறதெல்லாம் இங்க இருக்க கூடாது. நான் பத்தி இப்பதான் பெருமையா பேசிட்டு இருந்த நல்லா இருக்கியா சாப்பிட்டியா கேமரா பத்தி உனக்கு தெரியும்ல தெரியாதா? இங்க ஆன் பண்ணணுமா? ஏன்டா விலகாதீங்களா? இதே இருடா மொத்தமா கழட்டி உடச்சிடாதா, செருப்பால அடிக்காண்டாலும் இடையே. அதுக்கப்புறம் என்ன தர பண்ணணும்? அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அங்க ஓரமா வச்சுட்டு அப்படியே அங்க ஓரமா தூங்கிடணும். இந்த ஜூம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 37,000 ரூபா. நம்ம வாங்கினோம் பார்த்தா ஒரு மொதல் ஒரு கேமரா தரைச்ச பார்த்தா சென்னையில். ஸோ ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாங்கணும். இப்போ மீடியா அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி நம்ம மாட்டினா தான் நம்ம மோட்டோ வளாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பேட்டரி ஒரிஜினல் பேட்டரி வந்து 2,500 ரூபாயா. ஒன்றும் இல்லைடா, பின்னாடி ஒருத்தனை உட்கார வச்சுட்டு ஃபோன் எடுத்து அப்படியே டோல் பட்டேல் இப்படின்னு வச்சுக்கிட்டு அதே மோட்டோ வளாக் பண்ணுறாங்க. அப்படியே கை கடவுள நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி அப்படியே இப்படி கிட்டு 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 ஆடுறது. ஏன்னா அந்த டிஷர்ட்ல அப்படியே பின்னாடி கட்டி விட்டு அப்படியே இதுவாடு நெஞ்சுலேயே அப்படின்னு தும்மா நிலையில அப்படி தான் எல்லாம் சொல்கிறாங்க. சத்தியமானுட்டு இதை நான் போட்டுல சத்தியமா சத்தியமா நம்பிடுவாங்க சொல்ல போலாம். சரி ரைட்டு, இது வந்து இப்படியே ஓரமாக வச்சிடலாம். என்னடா இது, 6:50 இன்னும் ஒருத்தனையும் காணா. கேமரா வாங்கி வச்சாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கடைசியில் புலம்பு விட்டீங்களாடா டி. நான் எல்லாம் ஒரு பிளான் போட்டிருந்தேன்னாடா, உங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு 24 மணி நேரம் ரூமில் உட்கார வச்சு பேச வைக்கலாம்னு நினச்சேன். பட் இவங்களெல்லாம் பிடிச்சி உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டன்றது தெரிஞ்சுக்கிட்டு சரின்னு ஒரு 12 மணி நேரம் வைக்கலாம்னு நினச்சேன். சாயந்தரம் 6 மணிலேருந்து விடிய காலையில் 6 மணி முடியும் நம்ம எல்லோரும் நைட்டு எல்லோரும் ஒன்றா உட்காரலாம் நினச்சேன். ஒரு மணி நேரம் ஆகி இன்னும் ஒருத்தவங்க ஆளுக்கிறான் பார்த்தியா? என்னடா ஏன் என்னாச்சு? இருக்கு என்ன போச்சு? ஒரே அளவு இல்லை, சும்மா நம்மளை கூப்பிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அவர் ஹாப்பி ஆயிருப்பேனா? இவ்வளவு நேரம் இங்க ஆண்டா இருந்துச்சு. என்னது டேய், என்ன கூட்டு வச்சு கலாய்க்கிறியா? ஆக்சுவலா வந்து என்னன்னா, மணி வந்து 6:53 ஆச்சு. பாரு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாரு, இருட் ஆக போகுது. அதைத்தான் கூப்பிட்டு காமிச்சேன். ஏ ரைட்டு, அதாவது இங்கே ஈத்த வீட்டு பொண்ணை பார்த்து ரோட்டை கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம மாணிக்கா. வந்துட்டாளா வந்துட்டாளா? ஆனாலே இனி நான் இவ்வளோ காட்சியில் இருக்கக்கூடாது. நான் சரி சும்மா கூப்பிட்டு போவோமேன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை தான் சொல்லிட்டு ஓடி விடாம பார்த்தா. 2-3 தடவை வந்துச்சு உண்மைதான். அதுக்கப்புறம் சரி 3வது தடவை நானும் சரி ஞானம் கூப்பிட்டு வைப்பேன்னு என்ன சொல்றேன். என்ன ஒரு இதுனா, நீ அங்கே நிற்கலன்னு தெரிஞ்ச அந்த பிள்ளை வந்து வந்து போகுது பார்த்தியா? அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஹைலைட்டா. ஆமா, இவ என்ன சொல்றீங்க? அப்ப சவுண்டா சொல்லு. அங்க போய் நின்றுச்சுங்களேன், அந்த பொண்ணு பாத்துறாங்க. எதுக்கு காரி துப்புறதுக்கு? நீ அழகேண்டா, நீ அழகே இருக்கிற கிளவி கிளவிக்கு அப்புறம் அவனை பார்க்க கூடாது. என்னடா ஊர்ல இருக்கிற பாதி கிளவி ஜாக்கெட் போறதுக்கு நம்ம இவர் தான். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகிறது. என்னாச்சு திருச்சா? வேண்டாம் நீ வர. மாடியில் ரவுண்ட் அடிச்சுட்டு நினைக்கிறேன். என்ன வாக்கிங்கா போயிட்டு இருக்காவ? கூப்பிடாமல டே வெறி பெத்தாத அண்ணாத்து கடுப்பாயிரு. வாங்க வா, உன்னை கொண்டாடலாமா?